நான் ஒரு ஓபிசி வேட்பாளர் என்று 2014 தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட மோடிக்கு 70% உயர்ஜாதி இந்துக்கள் ஆதரவளிக்கின்றனர். இந்துக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி முஸ்லிம்களிடம் அபரிமிதமான செல்வாக்கை பெற்றுள்ளார். மோடிக்கும் ராகுலுக்கும் இடையே 40% இடைவெளி உள்ளது. எட்டி பிடிக்கவே முடியாத உயரம் இது. மருத்துவர்கள் ஓய்வெடுக்க கூறியும் இன்று நடக்கும் நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்க போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். இந்துக்கள் அனைவரும் மோடி பின்னால் இருப்பதாக கருத்து கணிப்பு கூறுகிறது. வணக்கம் நண்பர்களே, 2024 மக்களவை தேர்தலில் இந்தியாவின் பிரதமராக யார் வர வேண்டும் என்பது குறித்து நாட்டில் உள்ள இந்துக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சமூக ரீதியாக கண்டறியும் பொருட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பீகார் மாநில அரசு வெளியிட்டதற்கு பிறகு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் சார்பில் 12 மாநிலங்களில் உள்ள 48 மக்களவை தொகுதிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று முன்தினம் இந்தியா டிவியில் ஒளிபரப்பானது. கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, உயர்ஜாதி இந்துக்களில் எத்தனை சதவீதம் பேர் யாரை பிரதமராக வர வேண்டும் என நினைக்கிறார்கள்? அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா, நரேந்திர மோடிக்கு 70% ஆதரவு, அதாவது 70% அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ் நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ராகுல் காந்திக்கு 12%, மம்தா பானர்ஜிக்கு 4%, அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6% ஆதரவு, நிதிஷ்குமாருக்கு 1%. இந்த கருத்து கணிப்பு முடிவு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை முன்வைக்கிறது. நான் தத்தாத்திரேய கோத்திரத்தை சார்ந்த கவுல் பிராமணன் என்று பிரகடனம் செய்து கொண்ட ராகுல் காந்திக்கு 12% உயர்ஜாதி இந்துக்கள் மட்டுமே ஆதரவளிக்கின்றனர். அதே நேரத்தில் நான் ஒரு ஓபிசி வேட்பாளர் என்று 2014 தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட மோடிக்கு 70% உயர்ஜாதி இந்துக்கள் ஆதரவளிக்கின்றனர். மேற்கு வங்க பிராமணரான மம்தாவுக்கு 6% ஆதரவே உயர்ஜாதியினரிடம் உள்ளது. இனி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் மனநிலையை பார்ப்போம். ஓபிசி இந்துக்களில் எத்தனை சதவீதம் பேர் யாரை பிரதமராக வர வேண்டும் என நினைக்கிறார்கள் என்ற கேள்விக்கு மோடி என்று 64% பேரும், ராகுல் காந்திக்கு ஆதரவாக 15% பேரும், அகிலேஷ் யாதவுக்கு 5% பேரும், நிதிஷ்குமாருக்கு 3% பேரும் ஆதரவளித்திருக்கிறார்கள். ஓபிசியான மோடிக்கு ஓபிசிக்கள் மத்தியில் 64% ஆதரவு உள்ளது. பிராமணரான ராகுலுக்கு 15% ஆதரவே உள்ளது. ஓபிசி வாக்குகளை மட்டுமே வைத்து ஜாதி அரசியல் செய்கிற அகிலேஷ் யாதவுக்கு 5% வாக்குகளே உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. இனி தலித்துகள் யார் பக்கம் என்பதை பார்ப்போம். தலித் சமூகத்தினரில் எத்தனை சதவீதம் பேர் யாரை பிரதமராக வேண்டும் என விரும்புகிறார்கள் என்ற கேள்விக்கு மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்று 58% தலித்துகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ராகுல் காந்திக்கு ஆதரவாக 20% பேரும், மாயாவதிக்கு ஆதரவாக 10% பேரும், மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஆதரவாக 2% பேரும் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளனர். இதன் முக்கிய விஷயம் என்னவென்றால், தலித்து தலைவர்களான மாயாவதி மற்றும் கார்கேயை தலித் மக்களே நிராகரித்துள்ளனர். இனி ஒரு முக்கியமான புள்ளிக்கு நகர்வோம். இந்திய முஸ்லிம்கள் யாரை பிரதமராக வர வேண்டும் என விரும்புகிறார்கள்? இதற்கான விடையை நாம் யூகிப்பது கடினம் அல்ல. ராகுல் காந்திக்கு ஆதரவாக 52% முஸ்லிம்களும், அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமராக வந்தால் நன்றாக இருக்கும் என்று 14% முஸ்லிம்களும், அகிலேஷ் யாதவுக்கு அனுசரணையாக 8% முஸ்லிம்களும், ஓவைசிக்கு ஆதரவாக 5% முஸ்லிம்களும் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளனர். அதே நேரம் மோடி தான் பிரதமராக வேண்டும் என்று 3% முஸ்லிம்கள் மட்டுமே ஆதரவளித்துள்ளனர். அனைத்து ஜாதி இந்துக்கள் மத்தியிலும் முன்னிலை பெற்றிருக்கிற மோடி முஸ்லிம்களிடம் கடைசி இடத்தில் உள்ளார். அதே நேரம் இந்துக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி முஸ்லிம்களிடம் அபரிமிதமான செல்வாக்கை பெற்றுள்ளார். ராகுலின் பலம் இது ஒன்றுதான். இப்போது ஒரு முக்கிய தரவை பார்க்க போகிறோம். சமூக ரீதியாக தெரிவிக்கப்பட்டுள்ள ஆதரவு விகிதத்தை தொகுத்து பார்த்தால் மோடிக்கு 61% ஆதரவு உள்ளது, ராகுல் காந்திக்கு 21%, மம்தா பானர்ஜிக்கு 3%,
அரவிந்த் கெஜ்ரிவால் 3%, நிதிஷ்குமாருக்கு 2%, மாயாவதிக்கு 2%. மோடிக்கும் ராகுலுக்கும் இடையே 40% இடைவெளி உள்ளது. எட்டி பிடிக்கவே முடியாத உயரம் இது. இந்த கருத்து கணிப்பு முடிவு தரும் செய்தி அனைத்து ஜாதி இந்துக்களும் மோடியின் பக்கம் அணிதிரண்டு நிற்கின்றனர் என்பதுதான். அதனால்தான் மகளிர் இடஒதுக்கீட்டில் ஓபிசிக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று கூறி இந்துக்களிடம் பிளவை ஏற்படுத்த ராகுல் காந்தி முயற்சி செய்கிறார். நாட்டில் மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப உரிமை வழங்கப்பட வேண்டும், அதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்று ராகுல் கூறியிருப்பதும் இதனால்தான். காங்கிரசின் தந்திரம் என்னவெனில், இந்துக்களை ஜாதிய ரீதியாக பிரிப்பது, சிறுபான்மையினரை மத ரீதியாக ஒன்றுபடுத்துவது. இது காங்கிரசின் துருப்பிடித்த பழைய தந்திரமாகும். கடந்த செவ்வாய்க்கிழமை சத்தீஸ்கரில் உள்ள பஸ்தர் மாவட்டத்தில் ஜக்தல்பூரில் பிரதமர் மோடி பேசினார். அப்போது ராகுல் காந்திக்கு சரியான பதிலடி கொடுத்தார். மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். மக்குழுதகை விகிதாச்சார அடிப்படையில் உரிமைகள் பிரிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் பேச தொடங்கியிருக்கிறது. நாட்டின் வளங்களில் சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உள்ளதாக டாக்டர் மன்மோகன் சிங் அடிக்கடி குறிப்பிடுவார். இப்போது மக்குழுதகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உரிமைகள் பகிரப்பட வேண்டும் என்றால் முஸ்லிம்களின் உரிமைகள் குறைக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் விரும்புகிறதா? மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் உரிமைகள் பகிரப்பட்டால் யாருக்கு முதல் உரிமை வழங்கப்பட வேண்டும்? இந்துக்களை பிளவுபடுத்துவதன் மூலம் இந்தியாவை சீர்குலைக்க காங்கிரஸ் முயற்சி செய்கிறது. பாரத் கே பூர்வ பிரதான மந்திரி மன்மோகன் சிங் ஜி தோ கஹா கர்தே தே கி தேஷ் கே சம்சாதனோ பர் பஹலா ஹக் माइनॉरिटी का है, अल्पसंख्यकों का है, और उसमें भी मुसलमानों का है जो देश विरोधी ताकतों से मिले हुए हैं। कांग्रेस किसी भी कीमत पर देश के हिंदुओं को बांटकर भारत को तबाह कर देना चाहती है। ஒரு வெளிநாட்டுடன் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுவதில் காங்கிரஸ் இன்பம் அடைகிறது. காங்கிரசிடம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மோடி பேசினார். மோடி வலியுறுத்தும் எச்சரிக்கை உணர்வு நம் எல்லோரிடமும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அண்ணாமலையின் நடைப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதே. உடல்நலக் குறைவு காரணமாக அக்டோபர் 6 தொடங்கவிருந்த அண்ணாமலையின் எண்மண் என் மக்கள் நடைப்பயணம் அக்டோபர் 16 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பதிவு என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் என் மக்கள் பாத யாத்திரை அக்டோபர் 6 தொடங்கவிருந்த நிலையில் மாநில தலைவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் அக்டோபர் 16 ஒத்திவைக்கப்படுகிறது. நாளை திட்டமிடப்பட்டபடி மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெறும். திருத்தப்பட்ட நடைப்பயண பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று பதிவிடப்பட்டுள்ளது. அத்துடன் அண்ணாமலை உடல்நிலை தொடர்பாக கிளென் ஈகிள்ஸ் தனியார் மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கை ஒன்றும் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். இருமல், மூச்சு விடுவதில் சிரமம், தொண்டை வலி, உடல் வலி, சோர்வு ஆகியவற்றால் அண்ணாமலை பாதிக்கப்பட்டுள்ளார். இதற்காக சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 5 மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 ஓய்வெடுக்க வேண்டும் என அண்ணாமலைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என அந்த மருத்துவ அறிக்கை கூறுகிறது. தொடர்ந்து நடைப்பயணம், அதைத் தொடர்ந்து டெல்லி பயணம். நிச்சயம் எக்ஸாஸ்ட் ஆகியிருப்பார் அண்ணாமலை. அதனால்தான் மருத்துவர்கள் 2 ஓய்வை பரிந்துரைத்துள்ளனர். மருத்துவர்கள் ஓய்வெடுக்க கூறியும் இன்று நடக்கும் நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கப் போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் எடப்பாடியாரின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தீர்களா? சேலம் மாவட்டம் எடப்பாடியில் புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று பிஜேபியின் விபி துரைசாமி கூறியிருக்கிறாரே என்று நிருபர்கள் கேட்டபோது, இது பற்றி நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தி விட்டேன். சேலம் மாநகர் மாவட்ட பூத் கமிட்டி நிகழ்ச்சியிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் என்றார். அதுக்கு நாங்க என்ன சொல்ல முடியும்? அவர் சொன்னா நான் என்ன கருத்து சொல்ல முடியும்? எங்களுடைய கருத்து இதுதான், அதான் எங்களுடைய முடிவும் அதுதான்.
அதனால் 2 கோடி தொண்டருடைய உணர்வுகளை தலைமைக் கழகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. இது அவருடைய விருப்பம். ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தி விட்டேன், சேலம் மாநகர் மாவட்ட பூத் கமிட்டி அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதிமுக பிஜேபி தனித்தனியாக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடும் அல்லவா என்கிற கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது, வாக்களித்த பிறகுதான் முடிவு தெரியும். எங்களை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணி புதுச்சேரி உள்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். பாஜக இரண்டு தலைமையில புதிய கூட்டணி அமைஞ்சாக்க திமுகக்கு எதிரான வாக்குகள் சிதறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? தவறு இல்லவா? அதாவது மக்களுடைய மனதில் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. வாக்களித்தபடி வாக்களித்த பிறகு அப்போ முடிவு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் வெல்லும், வெற்றி பெறும். கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மிக மோசமான மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2021 தேர்தலின் போது திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் 524 அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதிகளாக வெளியிட்டார். ஆனால் அதில் 10% அறிவிப்புகளை கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக ஊடகங்களில் சொல்லி வருகிறார். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மின்கட்டணம், வீட்டு வரி, அவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மக்கள் வாழ்க்கை நடத்துவதே சவாலாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் தான் நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்கிறோம். எனவே இந்த தேர்தல் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றார். மிக மோசமான மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2.5 ஆண்டு காலத்தில் கடுமையா மின்சார கட்டண உயர்வு 12% 52% உயர்வு, கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150%, குடியிரு வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்திருக்கு, 40% பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது. இன்றைக்கு மக்கள் வாழ்க்கை நடத்துவதே ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அதிமுக ஆட்சியில். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக சாதகமாக எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். மேலும் எடப்பாடி பழனிசாமி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய தலைவர் JP நட்டா உள்பட யாரும் எங்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுத்ததால் தான் கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது என்பது தவறான செய்தி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. பிஜேபிக்கு 20 தொகுதிகள் வேண்டும், 15 தொகுதிகள் வேண்டும் என்றெல்லாம் பிஜேபி தலைவர்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. அதே போல தமிழக பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று நாங்களும் கோரிக்கை விடுக்கவில்லை என்றார் எடப்பாடி பழனிசாமி. மத்தியில் இருக்கின்ற தலைவர்கள் திரு மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருந்தாலும் சரி, திரு தேசிய பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா இருந்தாலும் சரி, பாரத நரேந்திர மோடிஜி இருந்தாலும் சரி, யாரும் எங்களுக்கு எந்த அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது தெளிவுபடுத்துகின்றேன், எந்த சீட்டும் பேசவில்லை. எந்த நீங்கள் பத்திரிகையில் ஊடகங்கள் வத்திர விமர்சனங்களும் தவறானவை, 100க்கு 100% தவறானவை. எங்களுக்கு அந்த சீட்டு வேணும், இந்த சீட்டு வேணும், 20 சீட்டு வேணும், 5 சீட்டு வேணும் அப்படின்லாம் எந்த கோரிக்கையும் வைக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. அதே போல் இங்கே இருக்கின்ற பாரத ஜனதா மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்ற அந்த பிரச்சனையும் தவறானது. நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. ஆனால் தமிழகத்தில் நடந்த சில நிகழ்வுகள் அதிமுக தொண்டர்களின் மனதை காயப்படுத்தியது. ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தொண்டர்கள் உழைக்க வேண்டும். தலைவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு கட்சியை நடத்த முடியாது. எனவே எங்களது தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் முடிவெடுத்தோம், கூட்டணியிலிருந்து வெளியேறினோம்.
வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். இங்கே நடந்த நிகழ்வுகள் எங்களுடைய தொண்டருடைய மனதை காயப்படுத்திவிட்டது. ஒரு கட்சி வளமாக செழிப்பாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தொண்டர் உழைக்க வேண்டும். தொண்டர் உழைத்தால் தான் வெற்றி பெற முடியும். தலைவர் இருந்தால் வைத்துக் கொண்டு கட்சி நடத்த முடியாது. ஆகவே எங்களுடைய தொண்டருடைய உணர்வுகளை மதிக்கின்ற அளவிற்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்திலே அதிமுக தலைமையிலே மிகப்பெரிய கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெறும். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் 2026 சட்டமன்ற அந்த தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நல்ல கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளிக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். எடப்பாடியார் பேச்சில் இரண்டு அம்சங்களை நாம் கவனிக்கலாம். ஒன்று, எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பது. மற்றொன்று, பிஜேபியை தாக்கி பேசாமல் தள்ளி நிற்பது. பிஜேபியின் அகில இந்திய தலைவர்களை அவர் வம்புக்கே இழுப்பதில்லை. எடுத்த முடிவுக்கும் எதிரே நிற்கும் பிஜேபிக்கும் இடையே ஒரு சமநிலையை பராமரிக்கிறார் எடப்பாடியார். எடுத்த முடிவு தொடரும் என்று மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதால் தமிழகத்தில் நான்கு முனை போட்டிக்கான களம் தயாராகிவிட்டது. இனி டிஎம்கே கூட்டணி கட்சிகளின் பேரம் ஓங்கும். சரிப்பட்டு வரவில்லை எனில் அதிமுக பக்கம் அவை வரக்கூடும். திமுக கூட்டணி கட்சிகளின் குரல் உயர்வதன் முதல் அறிகுறி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிடம் வெளிப்பட்டு இருக்கிறது. சென்னை ராயபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு நடந்த செய்தியாளர் கூட்டத்தில், நீங்கள் கேட்ட தொகுதிகளில் டிஎம்கே தரவில்லை எனில் என்ன செய்வீர்கள் என்று ஒரு நிருபர் கேட்டதற்கு, கேட்ட தொகுதியை கொடுக்காமல் திமுக இங்கு கிடையாது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பதில் சொல்லுகிறார். எங்களுக்கு நாங்க கேட்கிற தொகுதி கொடுக்காம திராவிட முன்னேற்ற கிடையாது. இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இதுதான் ஸ்டார்டிங். இனிமேல் இருக்கிறது வான வேடிக்கை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.